கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் மெத்தனால் விநியோகம் செய்த முக்கிய நபர் கைது. சென்னை எம்ஜிஆர் நகரில் பதுங்கியிருந்தவரை பிடித்தது போலீஸ். குமரியில் சுற்றுலா பயணிகள் கடலுக்கு செல்ல விதிக்கப்பட்ட தடை நீக்கம். ஒரே நேரத்தில் சூரியனையும் நிலவையும் பார்த்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். களை கட்டியது காசிமேடு மீன்பிடி சந்தை. வரத்து குறைவால் மீன்கள் விலை உயர்வு. தமிழ்நாடு மீனவர்கள் 18 பேரை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நடவடிக்கை. இன்று நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு கடைசி நேரத்தில் ஒத்திவைப்பு. இளநிலை நீட் போன்று வினாத்தாள் கசிந்ததால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதா என மாணவர்கள் கேள்வி. திடீரென ஒத்திவைக்கப்பட்ட முதுநிலை நீட் தேர்வால் மாணவர்கள் அவதி. தேர்வெழுத நீண்ட தூரம் பயணித்து வெளியூர் சென்றவர்கள் ஏமாற்றம். மோடி அரசின் கல்வித்துறை சீரழிந்திருப்பதற்கு முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பே சான்று என்று ராகுல் காந்தி கடும் விமர்சனம். திறமையற்ற மோடி அரசால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு, வந்தவாசி, சங்ககிரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை. நீலகிரி, கோவையில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். சென்னையில் பிரபல நகைக்கடையில் 8 கிலோ தங்கத்தை கையாடல் செய்த ஊழியர்கள். 5.5 கோடி ரூபாய் தங்கத்துடன் மாயமான இருவரை தேடுகிறது காவல்துறை. தேசிய தேர்வு முகமையின் தலைவர் சுபோத்குமார் சிங் அதிரடி மாற்றம். வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் பிரதீப் சிங் கரோலாவுக்கு கூடுதல் பொறுப்பு. நீட் தேர்வு முறைகேடுகளை சிபிஐ விசாரிக்க ஒன்றிய அரசு உத்தரவு. யார் தவறு செய்திருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. நீட் வினாத்தாள் விற்பனையில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி உட்பட மேலும் 7 பேர் கைது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஜார்க்கண்ட் வழியாக பீகாருக்கு நீட் வினாத்தாள் கடத்தப்பட்டது அம்பலம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.